இன்று புனித மார்த்தாவினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 15:15 இரண்டாம் பகுதியிலே இயேசு கிறிஸ்து நம்மை நண்பர்கள் என்று அழைக்கின்றார். நான் உங்களை நண்பர்கள் என்றேன், தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன் என்று ஆண்டவர் தன்னுடைய நட்பினுடைய ஆழத்தை எடுத்துச் சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே வந்து பிறந்த அந்த நொடியிலிருந்து நம் அனைவரையும் உடனிருந்து பாதுகாக்கின்ற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். இப்பொழுது உயிர்த்த ஆண்டவர் நமக்குள்ளும் நம்மோடு கூட என்றும் இருக்கின்றார். நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஒவ்வொரு திருப்பலி சமயத்திலும் அவர் நம் மத்தியிலே பிரசன்னமாகின்றார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து நமக்கு உயிராக விளங்குகிறார். தன் நட்பை உயிரை விட மேலாக அவர் கருதுகின்றார். தன் உயிரை விட தன் உயிரையும் விட்டு நமக்கு கொடுத்து அவர் வாழ்கின்றார். உண்மையான அன்பு, உண்மையான அன்பு, உண்மையான நட்பு இரண்டு பக்கமும் சரிசமமான பகிர்வாக இருக்க வேண்டும். இயேசு நம்மை எவ்வளவு ஆழமாக அன்பு செய்கிறாரோ அதே ஆழத்தோடு, உண்மையோடு, உறுதியோடு அவரை அன்பு செய்யக்கூடிய கடமை நமக்கு உண்டு. அத்தகைய உணர்வோடு நாம் இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக இயேசுவை அரைகுறையாகவும் பொய்யாகவும் அன்பு செய்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கமை தன் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதரர் சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பேர் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மண்டாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 15:10-16-21 முடிய உள்ள இறைவசனங்கள். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு! நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை, எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உகவை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உன் பெயரை எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உன் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக கொடிய காயம்? நீர் எனக்கு காணல் நீர் என, ஏமாற்றும் ஓடை என ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே,
நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முந்தைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய், பயனில நீக்கி பயனுள்ள பேசி நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. மறுபடியும் கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். பல்லவி, நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. பல்லவி, நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். பல்லவி, நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நானும் உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாய் இருந்தீர். என் ஆற்றல் நீரே, உமை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. பல்லவி, நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 13 அதிகாரம், 44-46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித மார்த்தாவுடைய விழாவை கொண்டாடுகிறோம். பெத்தானியாவில் வாழ்ந்த மார்த்தா, மரியா, லாசர், இந்த மூன்று பேரும் இயேசுவின் மீது மிகச்சிறந்த ஆழமான அன்பு கொண்டிருந்தார்கள். இயேசுவும் அவர்கள் மீது நட்பு பாராட்டினார்.
இயேசுவிற்கு அவர்கள் தங்களிடம் இருக்கிற அன்பை அவர்களுக்கு பரிமாறினார்கள். இயேசுவுக்கு நல்ல விருந்து படைத்தார்கள். மார்த்தா தான் லாசர் உயிரோடு எழும்பியதற்கு கண்முன் சாட்சியாக அவர் இருக்கின்றார். இயேசு லாசர் மீது கொண்டிருக்கிற அன்பை அந்த உயிர்ப்பின் மூலமாக அவர் உயிரோடு எழுப்பியதன் மூலமாக அதை நிறைவேற்றுகிறார். நட்பு எப்பொழுதும் ஆபத்தான நேரத்திலே கூட இருக்கும், துணை நிற்கும், அவர்களுக்கு பேருதவி செய்யும், அந்த துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கும். கடவுள் நம் மீது அளவில்லாத அன்பு கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் படைத்து அவனுக்கு கொடுத்து மனிதர்களை நன்றாக வாழ வேண்டும், என் பிள்ளைகளும் எல்லா நிறைவாக பெற்று வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் அழகையின் சூழ்ச்சியினால் இந்த அன்பு முறிவுபடுகிறது. மனிதனை கடவுளமிருந்து தன் கீழ்ப்படியாமையால் கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டு அவரிடமிருந்து தன்னை துண்டித்துக் கொள்ளுகின்றார். கடவுள் பல காலம் அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மத்தியில ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக மெசியாவை இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். இயேசு கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பாளராக அந்த நட்பை தொடக்கத்திலிருந்து அந்த நட்பை உறவை புதுப்பிக்க தன் உயிரை கொடுத்தார். அதற்கு முன்னதாக லாசரை உயிரோடு எழுப்புகின்றார். கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் உங்களை மீட்க வந்து வல்லவர். உங்கள் அழுகையிலே நிற்க வைக்க மாட்டார். உங்களை அழ வைப்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல, மகிழ்ந்திருக்க ஆண்டவர் விரும்பினார் என்று சொல்லி தந்தையிடம் ஜெபித்து உத்தரவு பெற்று லாசரே வெளிவா என்று அவரை உயிரோடு எழுப்புகின்றார். ஆகை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்னதாகவே லாசரை கடவுள் உயிர்த்தெழ வைக்கிறார். இயேசு இலவசமாக, இயேசு அவர்கள் கொடுத்த அந்த அன்புக்கு பரிகாரமாக முதலிலே லாசர் உயிரோடு எழுப்புகின்றார். அழுகி போன அந்த உடலை புதுப்பித்து கொடுக்கின்றார். பல இடங்களிலே இறந்தவர்களை உயிரோடு எழுப்புகின்றார். பாருங்கள், அந்த உயிர்ப்பு தனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் உண்டு. என்னை நம்பிக்கை கொள்கிற அத்தனை பேருக்குமே இந்த உயிர்ப்பு பங்களிப்பு உண்டு என்று மக்கள் முன்னாலேயே சாட்சியாக அவர்களை உயிரோடு எழுப்புகின்றார். அன்புக்கினவர்களே, இயேசு எல்லாவற்றையும் தனக்கென வைத்துக் கொள்வதில்லை, எல்லாவற்றையும் விடுக்கிறார். ராயிபர் தன்னிலே நடந்து வர வேண்டும் என்று கேட்டு நீ வா, நடந்து வா என்கிறார். என்னிலும் பெரிய காரியங்களை நீ செய்வாய், கடுகளை விசுவாசித்தால் போதும், என்னை விட உங்களால் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் என்று சொல்லுகின்றார். எல்லா புனிதர்களும் அற்புதங்களை செய்கிறார்கள். தாய்ப்பர் முடமானவனை எழுந்து நட, இயேசு நாமத்தினாலே சொல்கிறேன் எழுந்து நடங்க, நடக்க வைக்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய சொற்களை ஆசீர்வதிக்கிறார். சாத்தானை பார்த்து அவருடைய சீடர்கள் போ அப்பாலே சாத்தான் என்று சொன்ன உடனே இயேசு அவர்களோடு உடனிருந்து அவர்கள் சொல்லுகிற அத்தனையும் நடைபெற வைக்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்கள். இன்று நட்பு ஆதாயத்தோடு தான் இருக்கிறது. ஒருவருக்கொரு பழகிற பொழுது எனக்கு அந்த அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அத்தனை பேரையும் காலம் நேரம் வருகிற பொழுது அவர்களை பயன்படுத்துவேன் என்பதுதான் அடையாளம், அதுதான் அர்த்தம். நிறைய பேர் பழகு ஆளு வச்சுக்கணும், ஆள் பலம் சொல்றாங்களே, ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு இடத்திலும் பெரிய பெரிய ஆட்களுடைய தயவை நட்பை பாராட்டிக் கொள்வார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அவர்களை எப்பொழுதும் தயாராக வைத்திருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் போய் உதவி கேட்டால் அவர்கள் செய்வார்களோ அந்த நிலைக்கு அவர்களை அப்பப்போ வைத்துக் கொள்வார்கள். வருட துவக்கத்தில் எல்லாரிடம் போய் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து நட்பு பாராட்டிக் கொள்வார்கள். எதற்காக? தான் பிழைக்க வேண்டும், எந்த சூழ்நிலையும் எந்த ஆபத்திலிருந்தும் இவர்கள் எல்லாம் என்னை காப்பாற்ற வேண்டும் என்கிற விவேகத்தோடு மக்கள் செயல்படுகிறார்கள். இன்று நிறைய திருமணங்கள் அப்படித்தான். நீ அம்மாவா மனைவியா வீட்டு ஒழுங்க வேலை செஞ்சினா நான் உனக்கு நல்ல புருஷனா இருப்பேன், நீ எனக்கு நல்லா சம்பாரிச்சு
என்னை சாப்பாடு போட்டு நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை நல்ல முறையில பார்த்துக்கிட்டீங்கன்னா உன்னை நல்ல புருஷனா மதிப்பேன், உனக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன். எல்லாமே எப்படித்தான் இருக்கு. இது எல்லா இடங்களிலும் அதுதான் நடக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அடிநாதமாக இருக்கிறது இதுதான். பயனற்ற எதையும் யாரும் மதிப்பதில்லை, அதுதான் அடிநாதம். நீ எனக்கு உதவியாக இருந்தால் நான் உனது உதவியாக இருப்பேன், எனக்கு உதவி செய்யவில்லை நான் உதவி செய்ய மாட்டேன். அதுவும் சில சமயம் நான் சொன்னபடி நடக்கலைன்னா நான் என் வீட்டுக்கு போறேன், நான் பிரிஞ்சு போறேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். எல்லாமே ஆதாயத்தை மையப்படுத்தி தான் இருக்கிறது. கடைசி காலத்தில் பிள்ளைகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள் என்று எத்தனையோ பெற்றோர்கள் நம்பி ஏமாந்து போகிறவர்கள் எல்லாம் உண்டு. அனாதி மடத்தில் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். உறவுகள் எப்பொழுதும் ஆதாயத்தை நம்பித்தான் இருக்கிறது. அந்த உறவுகளில் உண்மைத்தன்மை குறைந்து கொண்டே போகிறோம். இன்றைய நாளிலே இயேசு இந்த மார்த்தாவையும் மரியாவையும் லாசர் எவ்வளவு அன்பு செய்தார், அதே அன்பு எல்லாரிடமும் அவர் வைத்திருக்கிறார். இன்று அளவும் ஆண்டவர் என்று கூப்பிட்டால் அவர் ஓடோடி வருகின்றார். நாங்களும் குருக்கள், சாதாரண மனிதர்கள், நாங்களும் இங்க நிக்கிறது கூட எனக்கு தகுதி இருக்கான்னு சொல்ல முடியாது. அவருக்கு தான் தெரியும். கடவுள் எங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் தெரியுங்களா. சில பேர் ஃபாதர் கேவலமா நடப்பாடே, என்ன இருந்தால் சாமியார் பாவாடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணா பேசிட்டு போவோம். சாமியார் கிண்டல் பண்ணுவாங்க, மோசமா பேசுவாங்க, கேவலமா நடத்துவாங்க, மரியாதை குறைவா நடத்துவாங்க. அவங்களோட மரியாதை கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன். ஓயா தெரியும், என்ன நீ பூசை வைக்கிற, நான் தான் பூசை வைப்பேன், யார் வேணா வைக்கலாம். இப்போ நாங்கள் பூசை வைக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு எதை எதை எப்பப்ப செய்யணும் கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரூப்ரிக்ஸ்னா கத்துக்கிட்டு அதே மாதிரி யார் வேணாலும் வைக்கலாம். ஆனால் கடவுள் அழைப்பு என்று உண்டு உண்டு. குருக்களுக்கு இணையாக எந்த ஒரு மனிதனும் போய் நிற்கவே முடியாது. இயேசு அத்தகைய நட்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எங்களை எப்பொழுதும் அவர் கைவிடுவதில்லை. குருக்களை எப்பொழுதும் கைவிடுவதில்லை. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு கீழ்த்தனமாக நடத்தப்பட்டாலும் சரி, எவ்வளவு உதாசீனப்படுத்தப்பட்டாலும் சரி, ஆண்டவர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை இன்னி அளவும் குறைப்பதில்லை. எங்களுக்கு முன்னால் வந்து அவர் நிற்பார். குருக்களுக்கு எதிராக யார் எதிர்த்து நின்று 1000 பேர் வந்து நின்றாலும் சரி, அவர்கள் முன்னால் இயேசு வந்து நிற்பார். அதுதான் கிறிஸ்து குருக்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பும் மிகப்பெரிய மரியாதையும். அவர் எங்களை நண்பர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் தந்தையிடமிருந்து கேட்டு அனைத்தையும் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். குருக்கள் சாதனமானவர்கள் அல்ல. சொல்லலாம், ஓ நாங்க எவ்வளவு படிச்சிருக்கோம், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், நாங்க டாக்டர் முடிச்சிருக்கிறோம், நீ என்னையா மீறிப்பான, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பைபிள் தான் படிச்சிருப்பேன், வேற என்ன தெரியும் உங்களுக்கு, பூச வைக்க தெரியும், நான் கூட தான் வைப்பேன் இந்த புஸ்தத்தை கூட, ஒரு 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 வாரம் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், என்னென்ன எப்படி பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் பூச வைக்கிறேன். ஆனா நீங்கள் அந்த வசீகர வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, அபிஷேகமான வார்த்தையை சொல்லுகிற பொழுது அது அப்பமாக ரசமாக மாறாது. அது திருப்பலி கிடையாது. ஆண்டவர் வரமாட்டார். குருக்கள் என்பது சாதாரணமானவர், பார்க்கல சும்மா ஒப்புக்குன்னு நினைக்கலாம். இறைமைய கதறாரு பாருங்க, இறைமைய கஷ்டப்படுறார். ஆனா கடவுள் சொன்ன சொல்றாரு பாருங்க, நீ அவர்களிடம் திரும்ப வேண்டும், நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். வெண்கலம் எவ்வளவு ஸ்ட்ராங் இல்லையா, அவங்க முன்னால் வெண்கல சுவராக்குவேன், யாராலும் தகர்க்க முடியாது. எரிக்கோ சுவர்லாம் உடைஞ்சு போயிடும், ஆனா உன்னை யாராலும் தகர்க்க முடியாது. அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். குருக்களுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள். இந்த குருக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தருகிற இந்த வார்த்தை தான், அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் ஆனால் உண்மையில் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர்.
அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, குருக்கள் மனிதர்கள் பார்வைக்கு அற்ப மனிதர்களாக தோன்றுவார்கள். கேவலப்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருளாக மதிப்பார்கள். சில பேர் நினைக்கிறாங்க, சாமியாருக்கு நல்ல வாய் குருசா சமைச்சு போட்டா அவர் மடைக்கிடலாம், அவர் நம்ம கைக்குல போட்டுக்கலாம், நாம சாதிக்கிற சாதிச்சுக்கலாம். சாமியார் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டா, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுத்துட்டா போ, கிஃப்ட் வாங்கி கொடுத்தா போ, அவர் நம்ம கைக்குள்ள போட்டுக்க என்ன வேணாலும் செய்யலாம். அன்பிக்கினி சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார், நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படிங்களா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன உடனே அவர் பேக் எடுத்து அந்த கிஃப்டை, நான் டேபிளுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்கிறேன், டேபிள் அப்படி கீழே போட்டு விசிறி தூக்கி எறிகிறார். எடுத்து நான் அவரை என்னை அவமானப்படுத்தியதாக நினைக்கவில்லை. அது பிக்சர் போட்ட மாதிரி இப்படி தூக்கி போடுறாரு. அந்த கிஃப்ட் சர்றன்னு வந்த டேபிள் முன்னாடி என் முன்னாடி வந்து நிக்கிறார். அங்க உட்காந்துக்கிட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு இப்படி தூக்கி அடிக்கிறார். நான் ஒன்றுமே சொல்லவில்லை. கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை அவ்வளவு கேவலமா நினைத்து என்ன கிஃப்டை தூக்கி போட்டு அப்படி தூக்கி போட்டாரு. நான் இது வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன், அதை நான் தொடவே இல்லை, அது அங்கேயே இருக்கு. அப்படி அவமானப்படுத்தப்படதான், உதாசீனப்படுத்தா வாங்கி போ பிச்சை போட்ட மாதிரி. ஆனா கடவுள் எங்களெல்லாம் அப்படி நினைச்சு பார்ப்பதே இல்லை. மனிதர்கள் பார்வையில கீழ்த்தரமானவர்களாக, பொருட்டாக மதிக்கப்படத்தக்கவர்களாக அவர்கள் இல்லை என்று கூட நினைக்கலாம். அன்பிக்கினவர்களே, கடவுள் பார்வையிலே அவர் நட்பு, நாங்கள் அவர் மீது வைத்திருக்கிற அன்பை விட ஆழமானது, மிக 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 ஆழமானது. மார்த்தாவும் மரியாள் லாசரிடம் எவ்வளவு அன்பு வைத்தாரோ அதே அன்புதான் எல்லாரிடம் வைத்திருக்கிற, குருக்களிடம் அதை விட 10 மடங்கு அதிகமாக வைத்திருக்கின்ற அந்த இயேசுதான் விலை மதிப்பில்லாத சொத்து, விலை மதிப்பில்லாத சொத்து. நற்செய்தியிலே ஒரு நிலத்தை தோண்டி பார்க்கிற ஒரு புதையில் இருக்கிறது, அதை மூடி மறைத்து விட்டு போய் தனக்குள்ள அனைத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விலை உயர்ந்த முத்தை கண்ட உடனே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, சொத்தே அழிந்து போனாலும் பரவாயில்லை, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை விட 10 மடங்கான மதிப்புடையது என்றால் எல்லாவற்றையும் இழந்து விட்டு அதை பெற்றுக் கொள்கிறார் அல்லவா. ஆக இயேசுவை நாம் நண்பராக நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிறைய காரியங்களை தியாகம் செய்ய வேண்டும். தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த புதையில் இருக்கிற அந்த நிலத்தை வாங்கிக் கொள்வது போல நம்முடைய சௌகரியங்களை, சந்தோஷங்களை, கம்ஃபர்ட் ஜோன்ஸ், நமக்கு தொந்தரவில்லாத அனைத்தையும், ஆதாயமாக இருக்கிற நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற அனைத்தையும் இழந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்புகள் எல்லாம், சுய விருப்புகள், சுய ஆசைகள், இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் நிலத்தை விற்றான், தன் சொத்தெல்லாம் விற்றான், நம்முடைய சௌகரியங்கள், கம்ஃபர்ட் ஜோன்ஸ் அனைத்தையும் இழந்து விட்டு அவரை இயேசுவை பற்றிக்கொள்ள வேண்டும். பைபிள் தினமும் படிக்கணும். சோம்பேறித்தனம் இருக்கிறது, இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு பைபிள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஜெபிக்க மனம் வருவதில்லை. அந்த நேரத்தில் டிவி பார்க்கவோ அல்லது சினிமா பார்க்கவோ அல்லது விளையாடவோ கம்ப்யூட்டர்ல யூடியூப் பார்க்கவோ ஆசைப்படுகிறது என்றால் அதை விட்டு விட்டு ஜெபிக்க உட்கார வேண்டும். இதுதான் இறையரசுக்குரிய அனைத்தையும் பற்றிக்கொள்வதனுடைய அடையாளம். இத்தகைய தகுதி இருந்தால்தான் நாம் இறையரசுக்குரியவர்களாக வாழ முடியும். குடும்பத்திலே அமைதி வேணுமா? உன் பழி வாங்குற உணர்ச்சியெல்லாம் விட்டு விட்டு உன்னை பகைத்தவர்களை அன்பு செய்ய வேண்டும். உன் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டிய ஆதாயத்தை எல்லாம், சம்பளத்தை எல்லாம் நீயே குடித்து அழிக்கிறாய் என்றால்
அதையெல்லாம் விட்டு விட்டு அந்த சம்பளத்தை கொண்டு வந்து குடும்பத்திலே கொடுத்து பிள்ளைகள் மனைவி அத்தனை பேர் நன்றாக இருக்க வைக்கிறார்கள் அல்லவா, அதுதான் உண்மையாகவே ஞானம் நிறைந்த செயல்கள், விலையுறந்த முத்தை வாங்குகிற செயல், விலையுறந்த புதையில் இருக்கிற நிலத்தை பற்றி கொள்வது. ஆக நல்லதை தேடி 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 செய்ய வேண்டும். அதற்கு நிறைய இழப்புகள், நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டி வரும் என்றால் அப்படி செய்தால்தான் நல்லது நடக்கும். படிக்க வேண்டிய வயதிலே விளையாடி கொண்டும் சோம்பேறியாக தூங்கிக் கொண்டும் இல்லாமல் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்களா, தொடர்ந்து அதிலே முயற்சி கடுமையான உழைப்பு பண்றவங்க நல்ல மாணவர்களாக தேர்ச்சி பெறுவார்கள், வாழ்க்கையிலே உயர்வார்கள். அன்பிக்கினேவர்களே, இன்று வசதியாக நல்ல தொழில் நடத்துகிறவங்களாம் பாருங்க, கடுமையான உழைத்தவர்களால் தான். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற வேலையிலே அவர் இரவு முழுவதும் விழித்து வேலை செஞ்சிருப்பாங்க, நிறைய தாகம் செய்திருப்பார்கள். எல்லாரும் குடித்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே அவர்கள் சிறுக 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 சேமித்து வாயை கட்டி வைத்த கட்டி அவர்கள் இந்த நிலைக்கு உயர்ந்திருப்பார்கள். சம்பாதிக்கிறதெல்லாம் குடித்து கும்மாளம் அடைவதற்காகத்தான் என்று அவர்கள் பணம் வர 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 வசதிகளை பெருக்கிக் கொண்டு ஆடம்பரத்தை பெருக்கிக் கொண்டு சம்பாதிப்பதை 95% வீட்டுக்கு ஆடம்பரத்துக்காக செலவு செய்கிறவர்கள் பிற்காலத்தில் ஏழையாக இருப்பார்கள். இளமையிலே கடுமையா உழைக்கிறவர்கள், சீக்கிரமாக சுய கட்டுப்பாடோடு இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த நச்செய்தியில் சொல்லப்பட்டது போல் விலை உயர்ந்த முத்துக்களை கைப்பற்றாங்க பாருங்க, விலை உயர்ந்த புதையில் இருக்கக்கூடிய நிலத்தை கைப்பற்றுகிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் இந்த கடுமையாக உழைக்கிறார்கள். பொதுவாக சொல்லுவாங்க, அதிகாலையில் எழுந்திருக்கிறவங்க யாருமே தோற்று போக மாட்டாங்க. உழைக்க வேண்டிய நேரத்தை தூங்கக்கூடாது, தூங்க வேண்டிய நேரத்தில் உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் ஞானம், அதுதான் புத்தி. எல்லா ஊரெல்லாம் கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல எப்பொழுது போட கட்டுப்பாடு இருக்கணும். சில பேர் பாருங்க, திங்கட்கிழமை ஆனா காலையில 5 மணிக்கே எழுந்திருவாங்க, கட்டப்பட்ட நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க. வெள்ளி சனிக்கிழமை காலையில 2 நாள் லீவு, சனி ஞாயிறு லீவுனா சனிக்கிழமை காலையில 10 மணி 11 மணிக்கு தூங்கி 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிறேன். அது வாழ்க்கையில 5 நாள் நல்லா இருக்கு, 2 நாள் அவுத்து விட்டு கழுத மாதிரி இருக்கக்கூடாது. 7 நாட்களும் எப்படி காலையில் 5 மணிக்கு எஞ்சார்களோ அதே போல சுய கட்டுப்பாடோடு பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்றாலும் சரி, விடிந்த அது விடுமுறையானாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுது போல ஒரே ஸ்கெட்யூல், ஒரே டைம் டேபிள், ஒரே நேர கட்டுப்பாடோடு டைம் மேனேஜ்மெண்டோடு வாழ்கிறாங்க பாருங்க, அவங்க எந்த காலத்திலும் கூட அவர்களை யாராலும் தோற்றுப்போகவிட முடியாது, யாராலும் ஏமாற்றப்பட முடியாது. அவர்கள் எப்பொழுதும் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். எந்த நேரத்திலும் யார் சொல்லி முசுக்கூட்டாலும் சரி, யார் மயக்கிற மாதிரி பேசினாலும் சரி, அவர்களை யாராலும் தடுக்க முடியாது. அவர்கள் கரெக்டாக போய்கொண்டே இருப்பார்கள். அத்தகைய சுய கட்டுப்பாடோடு இருக்கிற மனிதன் தான் அவர்கள் அன்பிலும் நட்பிலும் உண்மையாக இருப்பாங்க. பிசினஸ்ல அப்படி இப்படி இருக்கிறவங்க அன்புலையும் உறவுகளிலும் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. எல்லாவற்றிலும் நேர்மையா இருக்கிறவங்க அன்புலையும் உறவுகளிலும் நட்பிலும் நேர்மையாக இருப்பாங்க. உன் பேச்சு ஆம்னா இருக்கணும், ஆம்னு இருக்கட்டும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும் என்று ஏசி ஏன் சொன்னார். அவருக்கு உண்மையாக இருக்கிறார், நேர்மையாக இருக்கிறார், சொன்ன சொல்லுக்கு மாறாதவர். அதனால்தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்ம ஏமாற்ற மாட்டார் என்று வேதம் கூறுகிறது. அவர் பொய்யுறையாத தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தனக்குள்ளே உண்மையாக இருக்கிறவர்கள் தங்கள் செயல்பாடுகளில் உண்மையாக இருப்பார்கள். அத்தகைய உணர்வை நாம் வளர்த்துக்கொள்ள இறையர்களை கேட்டு மன்றாடுவோம், ஜெபிப்போம். நல்ல தகப்பன் இறைவா, நாங்கள் உண்மையிலும் ஆவியிலும் உம்மை அன்பு செய்ய, உமக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்திட, நீர் எங்கள் மீது எவ்வளவு ஆழமான உண்மையான உறுதியான நேர்மையான அன்புடையவராக இருக்கிறதோ அதே போல உமக்கு நாங்கள் காட்டுகிற அன்பிலும் நட்பிலும் அதே மதிப்பீடுகளோடு வாழ அருள் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, அனைத்துலையின் இறைவனே, வாழ்த்து பெறுகிறாக. எனினும் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு, மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்து பெறுகிறாக. ஏன் என்பது வல்லமையில நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமா இந்த ரசத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பலி. எல்லாம் வல்ல தந்தையாகிறேன் கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய உன் வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உமை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாய் இருந்தது போல கடமை உணர்வோடு எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையை, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஏடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் முத திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தாம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை பூழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழுந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று முக்கூழையும் தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் முத்துறவையை நினைவு கொண்டிருந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், அப்படி மறைமாவட்ட ஆயர்களுக்கு மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினதாகிய அனைவரோடும் துரு அவை அன்பில் நிறைவேற செய்தும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவு கொண்டிருந்தும் இருந்த அனைவருக்காக ஜெய்ப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம்.
இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் துருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு பிடித்த திருத்துதர்கள், இவ்வுலையில் முக்குந்தபராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலியார் பிடித்த சலைத் மாதா, இன்னும் நாங்கள் விழா கொண்டாடும் புனித மார்த்தா மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்து பரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீப்பரா இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவைய நம்பிக்கை கண்ணோக்கி முது திருமூலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆண்டபடி அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட உம் ஓரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசையும் புரிவோ. பச்சிட செலவை அடையாளத்தினால் எங்கள் சத்துக்களிடமிருந்து கிடைச்சி திரளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித மார்த்தாவே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே